வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூ ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் அரசின் பங்காளி கட்சிகளுக்கும் இடையே அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை இடம்பெறலாம். பாராளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க நம்பிக்கை. தென்னை யுத்தத்தில் இலங்கை தன்னிறைவு அடைந்துள்ளது. மீன்பிடி ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவிப்பு. கல்வி அமைச்சின் முறையான திட்டம் இல்லாமையினால் கிழக்கு மாகாண ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. சர்வதேச நிதி நிறுவனங்கள் எமது நாட்டை சந்தேகத்துடன் பார்க்கும் நிலைமையே காணப்படுகின்றது. வஜிர அபேவர்த்தன தெரிவிப்பு. ஒற்றுமை இல்லாதவர்களாக இருந்தால் இன்னும் இன்னும் நாம் நசுக்கப்படுவோம். நிந்தவூர் பிரதேச சபை தவிசாளர் எம்ஏ தாஹிர் தெரிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எதிர்வரும் வாரம் இடம்பெறலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெறும் கூட்டம் கடந்த ஒரு வருட காலமாக இடம்பெறவில்லை. இந்நிலையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து ஆளும் தரப்பிற்குள் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. இதனாலேயே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அனுமதி வழங்குமாறு தொடர்ந்தும் வலியுறுத்தினோம். அதன்படியே எதிர்வரும் வாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமுன கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்மீன் உற்பத்தியில் இலங்கை தன்னிறைவு அடைந்துள்ளதாக மீன்பிடி ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2019 ஆண்டு 36,806 டின்மீன் கலன்களை இறக்குமதி செய்ய 13.6 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. 2020 ஆண்டு 26,044 டின்மீன் கலன்களை இறக்குமதி செய்ய 10.76 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. 2020 ஆண்டு இலங்கையில் 90,000 டின்மீன் கலன்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. தற்போது ஒரு வருடத்திற்கு தேவையான 2,75,000 தின்மீன் கலன்கள் நாட்டிற்குள்ளேயே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றுமுழுதாக இல்லாதொழிக்கப்பட வேண்டுமென்ற நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் தலைவர் சேயோன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைத்து மக்களையும் அரசாங்கத்தின் கட்டிற்குள் வைத்திருப்பதற்காக கையாளப்படுகின்ற சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் விளங்குகின்றது. இச்சட்டமானது இந்நாட்டில் அதிகமாக தமிழர்கள் மீதே கட்டவிழ்த்து விடப்பட்டது. 1979 ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தினால் எத்தனையோ தமிழிளைஞர்கள் யுவதிகள் காரணங்கள் எதுவுமின்றி கைது செய்யப்பட்டார்கள். அதில் பலர் இன்னும் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் இளமை வாழ்க்கை என அனைத்தையும் இழந்து நிற்கின்றார்கள். மக்களின் ஜனநாயகத்தை வலுவாக பாதிப்பதும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரங்களை அடக்குவதுமான இச்சட்டம் முற்றுமுழுதாக இந்நாட்டில் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இதற்கு அனைவரும் பூரண ஆதரவு தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்வி அமைச்சின் முறையான திட்டமின்மையினால் கிழக்கு மாகாண ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் குளறுபடி இடம்பெற்றுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர்களிடம் மாற்றமானது அரசியல்வாதிகளின் தலையீட்டினால் தடைப்பட்டுள்ளது. ஆளுநரின் பணிப்புரையின் அடிப்படையில் தரவுகள் பெறப்பட்டு உரிய முறையில் இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடப்பட்டது. இருந்தபோதிலும் இதுவரை அதற்கான எந்தவொரு தகவலும் பெறப்படவில்லை. கடந்த காலங்களில் தரவுகள் பெறப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படவிருந்த ஆசிரியர்களின் இடமாற்றம் காலம் தாழ்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். எனவே கல்வி அமைச்சின் சீரான ஒரு திட்டமின்மையினால் காலம் தாழ்த்துவதை விட்டுவிட்டு உரிய ஆசிரியர்களுக்கான இடமாற்றத்தினை வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒற்றுமை இல்லாதவர்களாக இருந்தால் இன்னும் இன்னும் நாம் நசுக்கப்படுவோம் என நிந்தவூர் பிரதேச சபை தவிசாளர் எம் ஏ தாஹிர் தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், பொருளாதார ரீதியாக முஸ்லிம்களை நசுக்கும் வேலையை இப்போது நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமன்றி நிர்வாக கட்டமைப்பிலும் முஸ்லிம் பெயர் தாக்கியவர்களை நிர்வாகத்தில் உள்வாங்கும் சந்தர்ப்பங்களும் குறைவாக காணப்படுகின்றன. முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை இனம் கண்டு கட்டம் கட்டமாக ஒழித்து கட்டும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன.
சிறுபான்மையாக வாழும் முஸ்லிம் சமூகம் விட்டுக் கொடுப்புடன் தான் வாழ வேண்டும். அதற்காக நாம் அத்தியாவசிய உரிமைகளை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது. உதாரணமாக 5 நேர தொழுகையை 3 நேரமாக தொழுங்கள் என்றால் எப்படி நாம் விட்டுக் கொடுப்பது? சில விடயங்களில் விட்டுக் கொடுத்து செல்லலாம், இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் எமது நாட்டை சந்தேகத்துடன் பார்க்கும் நிலைமையே காணப்படுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஒரு நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடையும் போது அந்த நாட்டிற்கு உதவி செய்யும் நிறுவனமே சர்வதேச நாணய நிதியமாகும். என்னை பொறுத்தவரையில் சர்வதேச நாணய நிதியம் என்பது மிகவும் சிறந்தது. சர்வதேச நாணய நிதியம் ஒரு நாட்டுக்கு கடனுதவிகளை வழங்குமாயின் அந்த நாடு சிறந்த நாடாகவே மதிக்கப்படும். இதன் காரணமாக ஏனைய உலக நிதி நிறுவனங்கள் அந்நாட்டிற்கு கடனுதவிகளை எவ்வித சந்தேகமுமின்றி வழங்குவதற்கு முன்வரும். எனினும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் எமது நாட்டினை சந்தேகத்துடன் பார்க்கும் நிலைமையே காணப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதற்கு ஒரு நாடு அஞ்சுகின்றது என்றால் மிகவும் வஞ்சகத்தன்மை வாய்ந்த குழு ஒன்றே அந்த நாட்டை ஆட்சி செய்வதாக அர்த்தம். எனவே இதனை நாம் தொடர்ச்சியாக நினைவூட்டி வருகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்திய நிறுவனத்திற்கு மேலாக எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரட்ன குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இந்திய நிறுவனம் 92 ஆக்டேன் ரக பெட்ரோலை 7 ரூபாய் அதிகரித்து 184 ரூபாவாக விற்பனை செய்கின்றது. ஆனால் 92 ஆக்டேன் ரக பெட்ரோலை பெற்றுக் கொள்பவர்கள் உண்மையில் அது 92 ரக ஆக்டேன் பெட்ரோலா என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். அதன் அளவு தொடர்பிலும் பிரச்சினைகள் எழுப்பப்படுகின்றன. அளவு குறைக்கப்பட்டே வாகனங்களுக்கு பெட்ரோல் விநியோகிக்கப்படுவதாக முச்சக்கர வண்டி செலுத்துனர்கள் வேன் சாரதிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோன்று 95 ரக பெட்ரோலின் விலையும் 3 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் இந்திய நிறுவனத்திலும் பார்க்க எரிபொருள் விலையை மேலும் அதிகரிக்க உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களுக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்று 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. கடந்த 31 ஆம் திகதி பருத்தித்துறை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்த 21 இந்திய மீனவர்களை பருத்தித்துறை மீனவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். பருத்தித்துறை மீனவர்களிடமிருந்து இந்திய மீனவர்களை மீட்க கடற்படை அவர்களை கைது செய்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினர். 21 மீனவர்களையும் விளக்கு மறியலில் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது 21 மீனவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதித்த நீதவான் அதனை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்க தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான உத்தரவு எதிர்வரும் மார்ச் 23 ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ராஜகிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை ரத்து செய்ய கோரியே முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்க குறித்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட பிரதிமன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் பிரதிவாதிகளின் நடவடிக்கைகள் தொடர்பான பல சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். மேல்நீதிமன்ற நடவடிக்கைகளை ஒத்திவைக்கும் நோக்கில் மனுதாரர் செயற்படுவதாக தெரிவித்த அவர் மேல்நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை இடைநிறுத்தி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை தொடர்பில் தமது ஆட்சேபனையை முன்வைத்தார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் மனு குறித்த தீர்மானத்தை மார்ச் 29 அறிவிக்க உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஆத்திரத்துடன் சுற்றி வளைத்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய சம்பவம் ஒன்று மலையகத்தில் இடம்பெற்றுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிலரை சந்திக்க சென்ற ஜனாதிபதி பொதுமக்களிடம் தங்கள் நிலைமை தொடர்பில் பேசியுள்ளார். எனினும் கோபமடைந்த மக்கள் ஜனாதிபதியை எதிர்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளனர். இதன்போது உரப்பிரச்சினை தொடர்பில் பேசிய அவர்கள் தினசரி 500 கிலோகிராம் கொழுந்து பறித்த நாங்கள் தற்போது 200 கிலோகிராம் மாத்திரமே பறிக்கின்றோம் என சுட்டிக்காட்டினர். இதற்கு கொஞ்சம் இருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். எவ்வளவு காலம் உங்களுக்கு இலவசமாக உரம் வழங்கப்பட்டது? 2 வருடங்கள் உரத்தை இலவசமாக வழங்கியிருக்கின்றோம். அப்படியென்றால் எவ்வாறு கொழுந்து வளர்ச்சி குறைவடையும்?
பொய்யான தகவல்களை கூற வேண்டாம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த மக்கள், நாங்கள் பொய் கூறவில்லை, இரண்டு பங்கு கொழுந்தில் ஒரு பங்கு குறைபடைந்துள்ளது, இலவசமாக கொடுத்தவை எல்லாம் இருக்கட்டும், நியாயமான விலையில் தற்போது எங்களுக்கு உரப்பழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி போலி தகவல்களை சமூகமயப்படுத்தும் நடவடிக்கை இன்னும் நிறுத்தப்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் காலப்பகுதியில் இலங்கையில் மனித உரிமை நிலவரம் தொடர்பில் கருப்பு புள்ளியை ஏற்படுத்துவதற்காக சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்படுகின்றன. வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரம் மீண்டெழுவதை அந்த குழுக்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இதனால் சமூக வலைதளங்களில் கடத்தல்கள் பற்றியும் ஏனைய விடயங்கள் பற்றியும் பதிவிடுகின்றன. இவ்வாறான நடவடிக்கை தனிநபருக்கு லாபமாக இருக்கலாம், ஆனால் ராஜதந்திர மட்டத்தில் அது நாட்டிற்கு தாக்கமாகவே அமையும். எனவே ஊடகங்களுக்கு ஒழுக்கக்கோவை இருப்பது போல் சமூக ஊடகங்களுக்கும் அவ்வாறான ஒழுக்கக்கோவை அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் இன்றைய அதிகாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது இன்றைய மதிய நேர செய்திகள். நன்றி, வணக்கம்.